குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம். இதில் குமரன்கிற பையனுக்கு நேத்ராங்கிறவங்க ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கார்னரில், அதாவது நம்மளுடைய ரைட் சைடு, நம்ம பார்க்குற பக்கத்தில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவங்களுடைய அட்ரஸை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டூ அட்ரஸுங்கும் போது நீங்கள் லெட்டருக்கு பென் சைடில் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டூ அட்ரஸ். அந்த டூ அட்ரஸ்ஸை அதில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ அந்த டூ அட்ரஸ் தான் இங்கே மேலே போட்டிருக்கிறாங்க. இப்போ நேத்ரா என்ன போன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டியர் குமரன், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் கேர், நான் நல்லா இருக்கேன். தெர் இஸ் ஏ ஃபெஸ்டிவல் இன் மை வில்லேஜ் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் எங்கள் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் விழா வருது. ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் யூ டு த ஃபெஸ்டிவல், உங்களை நான் அந்த விழாவுக்கு அழைப்பதில் என்ன செய்கிறேன், நான் பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ப்ளீஸ் பிளான் டு பி ஹியர் ஆன் மண்டே ஆன் 30th, அதாவது திங்கட்கிழமை 30th நாள் அன்றைக்கி பிளான் பண்ணி வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, வரத்துக்கு தயாராக இருங்க. ஐ எம் ஈகர் டு மீட் யூ, நான் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஆவலாக இருக்கேன். கன்வி மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பெற்றோர்களை கேட்டதாக சொல்லுங்கள். யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் ஆர் நேத்ரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுத சொல்லியிருக்காங்க, ரைட் ஏ லெட்டர் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன், அதாவது கோடை விடுமுறையை கழிப்பதற்காக உங்கள் வீட்டுக்கு உங்கள் நண்பரை நீங்கள் கூப்பிடுறீங்க. அதை எப்படி லெட்டர் எழுதுவீங்க அப்படின்னா, இப்போ என்ன செய்கிறோம், குமாருங்கிற பையனுக்கு ராஜேஷ்ங்கிற பையன் ஒரு லெட்டர் எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்னா, இப்போ அந்த ராஜேஷ்ங்கிற பையனுக்கு என்ன பண்ணுறோம், அவனுடைய அட்ரெஸ்ஸை மேலே ரைட் சைடு எழுதிட்டு, டியர் குமார், குமார், அன்பிற்குரிய குமார், டியர் குமார் அப்படின்னு போடுறோம். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கு? ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்டடீஸ் திஸ் இயர், உன்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் இந்த வருஷம் நீ என்ன பண்ணியிருப்பேன், முடிச்சிருப்பேன். அண்ட் என்ஜாயிங் சம்மர் ஒகேஷன், இப்போ நீ என்ன சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறையே கழிப்பதற்காக நீ ரெடியாக இருக்கிற. ஒய் டோன்ட் யூ கம் ஓவர் ஹியர் ஃபார் ஏ நைஸ் ஸ்டே, ஏன் நீங்கள் வந்து தங்கக்கூடாது எங்கள் வீட்டுக்கு வந்து. யூ லவ் திருநெல்வேலி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங், ஐ நோ யூ லவ் திருநெல்வேலி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங், திருநெல்வேலியும் அதனுடைய சரௌண்டிங்ஸையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். Let's have another fun time this year to as you had in your earlier visit. நீ வர்றதை நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஐ ஹோப் யூ அக்செப்ட் மை இன்வைட் அண்டு கம் ஹியர், நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன் நீ வருவேன்னு, நான் உன்னை நம்புகிறேன், உன்னை அதுக்காக வர சொல்கிறேன். ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யுவர் கம்பெனி, அதாவது என்ன செய்கிறான், நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிடுறாங்க. யுவர் லவ்விங்லி எம் ராஜேஷ், ராஜேஷுங்கிற பையன் அவங்களுக்கு இந்த லெட்டரை எழுதுகிறாங்க. இப்போ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், லெட்டர் ரைட்டிங் எழுதணும். ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் எழுதுறதுக்கு நம்ம ரைட் சைடு மேலே என்ன செய்கிறோம், அவங்களுடைய அட்ரஸை நம்ம போடுறோம். நார்மலாக நம்ம லெட்டரில் எழுதும் பொழுது நம்ம மேலே என்ன பண்ணுவோம், நம்ம ஊர் தேதியை போட்டுருவோம். லெட்டருக்கு பின் சைடு தான் அவங்களுடைய அட்ரஸ் நம்ம போடுவோம். இதில் நமக்கு தெரியறதுக்காக நமக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லோரும் இந்த லெட்டர் ரைட்டிங்கை எழுதி பாருங்கள். தேங்க்யூ.